கொரோனா நோய் தொற்று பாதித்த தாய் குழந்தைக்கு தாய்ப்பால் தரலாமா? கட்டாயம் தரலாம். அதை பற்றிய அஞ்சு விஷயங்களை இப்போ பகிர்ந்துக்கலாம். முதலாவது, கொரோனா நோய் கிருமி தாய்ப்பாலில் சுரப்பதில்லை. இதை நிறைய ஆராய்ச்சி கட்டுரைகளும் உலக சுகாதார நிறுவனமும் ஏற்றுக்கொண்டுள்ளன. எனவே கவலை இல்லாமல் பயம் இல்லாமல் தாய்ப்பால் தரலாம். இரண்டாவது, குழந்தை பிறந்த ஒரு மணி நேரத்திற்குள் தாய் பாலூட்ட வேண்டும். பிறந்த குழந்தையை சுத்தம் செய்து கொடுத்த பின்னாடி தோளோடு தோல் அரவணைத்து பாலூட்டலாம். தாயின் படுக்கையிலே குழந்தை படுக்க வைக்கலாம், தாயின் அறையிலே குழந்தை இருக்கலாம். இதன் மூலம் தாய்க்கும் சேய்க்கும் ஒரு பாசப்பிணைப்பு ஏற்படும். தாய்ப்பாலூட்டுதல் முயற்சி வெற்றி பெறும். மூன்றாவது, நோய் தொற்றினை தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள். தாய் முகக்கவசம் அணிந்துதான் தாய்ப்பால் ஊட்டணும். நோய் தொற்று உள்ள தாயும் உறவினரும் எந்நேரமும் அறையில் முகக்கவசத்தை போட்டிருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், காற்றின் மூலமாக தான் கொரோனா நோய் தொற்று பரவுகிறது அப்படின்னு. இது கூட அறையில் இருக்கிற அனைவருமே அடிக்கடி கைகளை கழுவது அல்லது சானிடைசர் போட்டுக்கொள்வது, முகக்கவசம் அணிவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நாலாவது விஷயம், அம்மாவுக்கு சிறிது உடல்நலக் கோளாறு இருக்குது, நேரடியாக கொடுக்க முடியாது அப்படின்னா தாய்ப்பாலை கறந்து எடுத்து குழந்தைக்கு தரலாம். கறந்து எடுப்பதற்கு மருத்துவ குழுவினர் உதவி செய்ய வேண்டியது இருக்கும். கைகள் மூலமாக கறந்து எடுக்கலாம் அல்லது பம்பு மூலமாக கறந்து எடுக்கலாம். அந்த இணைப்பினை கீழே பகிர்ந்துள்ளேன். அடுத்தது, அம்மாவுடைய உடல்நிலை மிக மோசமாக இருக்குது அப்படின்னா மற்றவர்கள் தரக்கூடிய கொடைப்பாலின் மூலமாக குழந்தைக்கு தாய்ப்பால் தரலாம். அல்லது உறவினர் யாராவது ஒருத்தர் தங்களுக்கு தாய்ப்பால் குடிக்கும் குழந்தை இருந்ததுன்னா அவங்களிடம் குழந்தையை கொடுத்து பால் ஊட்ட சொல்லலாம். இது எதுவுமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் நாம் மாவுப்பாலை உபயோகப்படுத்தி குழந்தைக்கு பால் தரலாம். அதுவும் புட்டியில் தரக்கூடாது, சங்கடையோ அல்லது டம்ளர் ஸ்பூன்லேயோ கலந்து தரலாம். முக்கியமாக மருத்துவமனை ஊழியர்களும் செவிலியர்களும் மருத்துவர்களும் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம், அம்மாவுக்கு கொரோனா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தனியே குழந்தையையும் தாயையும் பிரித்து வைக்க வேண்டாம். அனைத்து சுகாதார நிறுவனங்களும் ஆணித்தரமாக சொல்லியுள்ள செய்தி, தாய்ப்பாலை நேரடியாகவே தரலாம் என்பதுதான். எக்காரணத்தை கொண்டும் தேவையில்லாமல் பால் பவுடர்களையோ பால் புட்டிகளையோ எழுதி தர வேண்டாம். முதல் ஆறு மாதங்களுக்கு தாய் தாய்ப்பால் மட்டும் தரும்படி ஆதரவினை தர வேணும். தாய் நல்ல உணவுகளையும் போதுமான திரவ உணவையும் எடுத்துக்கொள்ள அவர்களுக்கு சொல்லித்தர வேண்டும். மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து வீட்டுக்கு வந்த தாய் மறுபடியும் பாலூட்ட விரும்பினால் அவங்களுக்கு மீண்டும் பாலூட்டுதல் முயற்சிகளை தொடர உதவி செய்ய வேண்டும். இந்த ஐந்து விஷயங்களை கவனத்தில் கொள்வோம். நம் குழந்தைக்கு இந்த கொரோனா தொற்று காலத்திலும் தாய்ப்பாலை ஊட்டுவோம். ஏனென்றால் தாய்ப்பாலில் குழந்தைக்கு எப்போது மட்டுமல்ல எப்போதும் பயன் தரக்கூடிய பல சத்துக்கள் உள்ளன. குழந்தை வளர்ச்சிக்கும் வாழ்க்கைக்கும் அது மிக முக்கியமானது.